இன்னைக்கு நம்ம ட்ரிகர் வார்னிங் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் ரிவ்யூ தான் பார்க்கலாம். இந்த மூவி வந்து முழுக்க முழுக்க ஹீரோயின் சப்ஜெக்ட் மூவி தான். இந்த மூவியில் ஹீரோயின் வந்து ஒரு ஆர்மி ஏஜெண்டாக இருக்காங்க. அவங்களோட வேலையாக முதல் சீன் வந்து அவங்க வந்து அடுத்த நாட்டில் போய் தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் நாட்டுக்காண்டி வராங்க. இந்த சீன் நடந்து முடிஞ்சோடனே ஒரு போலீஸ்கிட்ட இருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்களுடைய அப்பா வந்து சுரங்கம் தோண்டும் போது பாறைகள்லாம் வந்து இறந்துட்டாங்க, நீங்கள் வந்து பாடியை கலெக்ட் பண்ணிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் போலீஸ்கிட்ட போய் சந்திக்கிறாங்க. சோல்ட்டு சந்திச்சோடனே அவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு, இது சூசைடாக இருவா அப்படிங்கிறது வந்து கேஸை மூட பார்க்குறாங்க. இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறாம எங்கள் அப்பாவோட ஆசையே வந்து சுரங்கம் தோன்றணும், சுரங்கத்தில் தான் பாதி வாழ்க்கையை கழிச்சாரு, அதுவே இறந்து போனது அவரோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு எனக்கும் அதில் ரொம்ப வருத்தம் இல்லை, பட் அப்பா இறந்தது நினைச்சு தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அந்த சீனை முடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கேஸில் எந்த ஒரு சந்தேகமே வரல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நைட் டைம் அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது வந்து பாரில் வந்து குடிக்கிறதாங்க, யாரும் வீட்லேயே பார் வச்சுருக்காங்க, அவனை குடிக்க வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுல வந்து இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற போது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மறதி இருந்திருக்கலாம், ஏன்னா வயசாயிடுச்சு தான் ஏன்னா மறதி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அந்த சுரங்கம் இருக்கிற இடத்துல வந்து போகிறாங்க. அங்கே போனோன்னே போய் பார்த்தா பாறையெல்லாம் விழுந்து கிடக்கு, இந்த இடத்துலலாம் அப்பா விழுந்தோடனே சவுண்டு கட்டுது, நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் வந்து அங்கே இருக்க இடத்துலாம் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாறையில வந்து ஒரு கல்லில் ஒரு லோவோ மாதிரி வந்துருக்கு. இது என்ன மாதிரி லோவோ அப்படின்னா வெடிகுண்டு வெடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சிங்குட்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த கேஸ்லாம் அவங்களுக்கு அதிகப்படியாக சந்தேகம் வருது. அந்த இடத்துலாம் ஒன்று அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அப்பா கொஞ்சம் மறதி இருக்கலாம், வெடிகுண்டு கையில் கொண்டு போகும்போது பின்ன எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற குறைப்பு இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க ஹீரோயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகவே இல்லை. அப்பாவும் ஆர்மியில் இருந்தவங்க தான், அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தவறு வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இது குறையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சந்தேகப்படுறாங்க. அப்படியே சந்தேகப்பட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பப்புக்கு போகிறாங்க அடுத்த சீனாக. அங்கே போய் வந்து சரக்கடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேங் வந்து ஒரு காரை திருடி அந்த காரில் வந்து வெப்பன்லாம் இருக்கீங்க, இதை வந்து கீழே கரெக்டாக பார்த்துட்டு அந்த காரை போல பண்ணியே போகணும்னு சொல்லி வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறார். ஒன்று பின்னாடியே போனதுக்கப்புறம் தெரியுது அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து திருட முயற்சி பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து கீரன் வந்து நீ வந்து போலீஸ் ஃபோன் பண்ண நான் போய் அவங்க தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பத்தையும் சோலோவாக அடித்து துன்சம் பண்ணி அத்தனை பத்தையும் போலீஸ்டே பிடிச்சு கொடுத்தா. அந்த போலீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினியோட முன்னாள் காதலன். அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து அவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க. அந்த போலீஸ் தான் வந்து அவங்களுக்கு முதலே கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிறத வந்து தகவலை சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த திருடங்கிட்ட இருந்து ஒரு வாட்ச் வந்து லீட்டர் பார்த்து இதை அந்த இந்த வாட்சை கொண்டு போய் அப்பாவோட ஃப்ரெண்டான ஒருத்தட்ட கொண்டு போய் கொடுப்பா. கொடுத்தோன்னே அதை தாத்தா வாங்கிட்டு உங்க அப்பா உனக்கு வந்து கத்தி கிட் பண்ணாரு, என்னுடைய அப்பா வந்து வாட்ச் கிட் பண்ணாது, அதை ஞாபகம் வச்சிருந்தேன், இந்த மாதிரி வந்து திருடங்க திருடிட்டாங்க, நீ கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிட்டா ரொம்ப நன்றி அப்படி மாதிரி வந்து சொல்லி அந்த சீனை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் காலைல எழுந்திரிச்சு பாப்பா, அந்த குகைக்கு பின்னாடி மலைக்கு பின்னாடி வந்து ஒரு வெடி சவுண்டு கேட்டு தீ வந்து அதிகமாக பற்றி எரியும். உன்னை அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தன் வந்து ஏவுகணையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன், அதாவது ஹீரோயினோட முன்னாள் காதலனுடைய தம்பி தான் வந்து அந்த டெஸ்டே பண்ணிட்டு இருப்பான். இவங்களுக்கு எப்படி இந்த ஆயுதம் கிடச்சிது, இந்த ஆயுதம் எப்படி ஆர்மிட்ட இருந்து இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்றது வந்து ஹீரோயின் வந்து சந்தேகப்பட்டு அதை சர்ச் பண்ணி பார்ப்பா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா தான் ரா ஏஜென்ட் டீம்ல வேலை பார்த்தா ஒருத்தனுக்கு கால் பண்ணி டே இந்த மாதிரி வந்து அப்பாவுடைய சாவுல மரம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், ஸோ உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் பாய் பிரண்டோடைய நம்பர், அதாவது எக்ஸ் பாய் பிரண்டோடைய தம்பி நம்பரை வந்து அவனுக்கு கொடுத்து என்னென்ன பண்றான் அப்படிங்கிறத வந்து கேட்கறா. உடனே அவனும் சொல்றான் இந்த மாதிரி வந்து ஆர்மிட்ட இருந்து வெப்பனை திருடி அதை டெரரிஸ்டுக்கு விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்றான். சொல்லி முடிச்சோடனே நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது இந்த மாதிரி இந்த டயத்துல இந்த இடத்துல நடக்கு அப்படிங்கிறத சொல்லி முடிஞ்சேன். ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் அங்கே நடக்கிறத பாக்குறா. அவங்களும் நிறைய வெப்பனை வச்சு இந்த டெஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏவுகணை வந்து அவனுக்கு ஒரு 5 ஏவுகணை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிப் மாஃபியாவுடைய தலைவன் வந்து கேட்டான். உடனே இவன் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான், அதிகமா காசு தர நீ கொடு அப்படிங்கிற சொல்லி இவன் சரி அப்படின்னா. இதுக்கப்புறம் தான் இவளுக்கு சந்தேகமே அதிகமாகுது, அப்பா நம்மளுடைய அப்பாவை இவங்க கொண்டிருக்க அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய தம்பி மேலே வந்து அவளுக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு அவன் வந்து மறுபடியும் ஏதோ ஒரு பீச்சுக்கோ அங்கேயோ இருக்கும்போது வந்து ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா. ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா போலீஸ்காரன் வரான். அந்த போலீஸ்காரனுடைய அப்பா வந்து ஏதோ கட்சியில் நிற்கிறார் போல எலெக்ஷன்ல. உடனே அவருக்கு ஒரு ஹீரோயினோட பேர் சொல்லிட்டு பாட்டார், என்னோட உதவி தேவை, உன்னோட ஆதரவு இருந்தால் நான் வின் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷமா பேசிட்டாங்க. இங்கே பேசிக்கிட்டு போது நீங்கள் வீட்டுக்கு போக வரணும் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அன்னைக்கு நாள் நைட்டே வந்து அவன் வீட்டுக்கு போயிருந்தா. வீட்டுக்கு போனோடனே இப்போ போலீஸ்காரனும் அவன் அப்பாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அவன் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு
அந்த அம்பி வந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தான். உடனே இவர் சண்டே போட்டுட்டு இல்லை, நீ இங்கே போறா அப்படின்னு எது சண்டே போட்டுருக்கா. உடனே வரும் ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குகையில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து. உடனே இவன் இங்கேருந்து பார்ட்டியை கேன்சல் பண்ணிட்டு உடனே அங்கே போய் பார்த்தா, இவன் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்காரனுடைய தம்பி வந்து அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டான். உடனே இவன் வேகமாக போய் அதை வந்து அடிச்சு இன்சம் பண்ணிட்டு வெளியே வரான். அந்த லேபில் பார்த்தா ஹீரோயினோட வீடு பக்கத்துலேயே இருப்பான், முக பக்கத்துலேயே அந்த வீட்டை கொளுத்தி விட்டுருந்தாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்து சந்தேகமேட்டு எங்கள் அப்பா நீ தான் பொண்ணை கொண்டு சொல்லிட்டு ஆக்கியா. உடனே இந்த கேப்பில் எழுதிதாங்க இவளை கடத்திட்டு, இவளை கடத்தி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு ஆட்டி நிற்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் தம்பி, அடுத்த அவன் அப்பா, மூணு பேர் எந்த அடி அவனை அடித்து கட்டி போட்டிருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காட்டி, உங்களுடைய வீடியோ வந்து என்கிட்ட இருக்கு, நீங்கள் ரிலீஸ் பண்ணி எங்கள் அப்பாவை ஏன் போனீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ கூட கொடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறான். உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்காரனுடைய அப்பா வந்து உடனே நான் ஒத்துக்கிறதேன், எனக்கு அந்த ஃபுட்டேஜை மட்டும் கூட நீ அதை லீக் பண்ணிட்டேனா நான் எலெக்ஷனில் நிற்கவே முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துட்டு அவன் ஒத்துக்கிட்டான். உடனே அந்த கேப்பில் அவன் வந்து லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு, அந்த போலீஸ்காரனையும் போலீஸ்காரனோட தம்பியை அடிச்சு செல்லுக்குள்ளே போட்டுட்டு இவங்க அப்பாவை வந்து கூட்டு போகும்போது ஒரு போலீஸ்காரன் பிரச்சனை பண்ணி அவன் தப்பிச்சு ஓடிதான். கடைசிவா அந்த இருந்து தப்பிச்சவன் பழச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆக்கிரை வந்துருந்தா. உடனே அங்கே ரோட்டில் போன ஒரு ஆள் வந்து அவளை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி வந்து கரண்ட் ஃப்ரெண்ட், அதாவது கரண்டாக ஒரு ஃப்ரெண்டு இருந்தாம்ல அவன் எக்ஸ் கரண்ட் பாய் ஃப்ரெண்டு, அவங்க கூட போயிருந்து அவங்க வீட்டில் ஒப்படைச்சிருந்தான். உடனே அவன் வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் மாதிரி கட்டி அங்கே வச்சு அவளை ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டான். கடைசியாக அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தா இவாளுக்கு வந்து தெரிய வருது, அப்பாவை கொண்டு அதான் அவங்க பழிவானா அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்ததை ப்ராக்டிஸ்லாம் எடுத்து வெப்பனெலாம் வாங்கி அவங்க பொழுதை தாண்டி அவங்க வீட்டுக்கு போகிறான். அந்த போலீஸ்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் அப்பா வந்து சேரில் கட்டி வச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் கும்பல், அந்த அஞ்சு யோகனை ஊக்காதனால அவங்க வந்து அவனை கட்டி வச்சுட்டாங்க. உடனே இப்போ போய் கேட்குறா எங்கள் அப்பா ஏன் கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அப்பா உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த சுரங்கம், அதாவது அந்த டனல் மூலியமாக தான் நாங்கள் ஆர்மி தேசில் இருக்கக்கூடிய வெப்பனை பூரா கடத்தி இந்த வழியாக கொண்டு வந்து வெளியே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே உங்கள் அப்பாட்ட நாங்கள் டீல் பேசும்போது உங்கள் அப்பா ஒத்துக்கல, அந்த வாக்குவாதத்தில் அவரை நாங்கள் சுட்டுட்டோம், அதுக்கப்புறம் அவர் செத்ததுனால அதை மறைக்கிறதுக்காண்டி தான் அந்த நிலச்சரிவை உண்டாக்கி அவர் செத்த மாதிரி வந்து காட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த போலீஸ்காரனுடைய அப்பா வந்து சொல்கிறான். உடனே அவனை போட தள்ளிட்டு அந்த டனல் இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் போகிறான். அங்கே போய் பார்த்தா இவங்க கூட வேலை பார்த்தா ராயஜன் வேலை பார்த்துக்கூடிய அந்த ஃப்ரெண்டு வந்து அங்கே மாட்டிக்கிறதான், அவனையும் உதவி கூட்டுதான் ஆனால் அவன் வந்து மாட்டிக்கிட்டான். உடனே அவனையும் காப்பாத்திவா உள்ள டனலில் போய் வெப்பனை எடுத்து ஒவ்வொருதனையாக சுடுதாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த டெரரிஸ்ட் கும்பமும் அங்கே தான் இருக்குது, ஏன்னா அந்த அஞ்சு ஏவுகணை அங்கே தான் இருக்குது அந்த டனலுக்குள்ள, அதை எடுக்கிறதுக்காண்டி அவங்க அங்கே தெரிஞ்சாங்க. உடனே இவாளும் அந்த ராயஜன் ஃப்ரெண்டும் சேர்ந்து அத்தனை பற்றியும் வந்து அந்த ஏவுகணை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ராயஜன் மேலே வந்து கல் வந்து அவனும் வந்து கொஞ்சம் அடிபட்டுதான். கடைசி ஹீரோயின் மட்டும் இருந்தா, ஹீரோயின் வந்து அந்த டனல் வழி கூடி போய் அந்த அந்த ஆர்மி பேஸ்குள்ளே பேர் தான், அங்கே தான் வந்து அந்த பாதி வெப்பனை திருட போகிறா தடுக்கணும் அப்படிங்கிறதே அங்கே போயிருந்தா. அங்கே போய் பார்த்தா அந்த எக்ஸில் வர அந்த போலீஸ்காரன் வந்து அங்கே நிற்கான். உடனே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு போது அவன் வந்து அந்த கண்டி வெடியை கையில் வச்சுக்கிட்டு நான் செத்து போக போகிறேன் நீ விட்டுரு அப்படின்னு மாதிரி சொன்னேன், உங்கள் அப்பா நான் வேணுன்னு சொல்கிறேன் டீம் தான் பேசணும் அவர் செத்துட்டாரு அப்படின்னு மாதிரி வந்து அவன் உண்மையான நவுல அவளை தண்டி திட்டி என்ன செத்து போயிருந்தான். கிளைமேக்ஸில் தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனுடைய தம்பி, அவனுடைய அப்பா மூணு பேருமே இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் வந்து உள்ள வெப்பன் எடுக்க போகிற இடத்துல இந்த வெடிகுண்டு வெடிச்சனால அந்த ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த ஹீரோயினை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனே செத்துட்டேன். உடனே அந்த வெடிகுண்டு வெடிச்சோடனே ஆர்மி பேஸில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த டெரரிஸ்டே வந்து லாக் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஆர்மி ராயதுனால அவனை வெளியே விட்டுருந்தாங்க. உடனே அவார்டும் வந்து தான் அப்பாவை கொண்டு கூட எல்லாத்தையும் பலியாகிட்டோம் அப்படின்னு வந்து சந்தோஷமாக வேலைக்கு போகிறான். அப்படி வேலைக்கு போகும்போது தன்னுடைய சுரங்க இருக்க இடம், தன்னுடைய வீடு இருந்த இடம் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்து ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுதான். இதுதான் வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் இப்படி தான் முடியுது. அவன் நினச்ச மாதிரியே வந்து தன் அப்பாவை சாவுக்கு காரணமான அத்தனையும் பலியாகிட்டான். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத படத்தை பார்த்துட்டு இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கான என்னுடைய ரேட்டிங் வந்து 3.5. ஒரு ஹீரோயினியை வச்சு இவ்வளோ தூரத்துக்கு வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த படம் காட்டிட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள்.